வணக்கம், என்னுடைய பெயர் மனோ. இங்கே விழுப்புரத்துல இருந்து தான் வரேன். தொடர்ந்து மாவட்ட மைய நூலகத்தில் தான் வந்து படிக்கக்கூடிய வழக்கம் தான் எங்களுக்கு. அதனால் இங்கே ஒரு படிக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து இங்கே ஒரு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே படிக்கிறோம். நான் வந்து கடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து தான் ஏஎம்டிஎனுடைய கிளாஸஸ் நானும் பார்த்தேன். அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ்லாம் முக்கியமாக பார்த்தேன். அந்த சார்லாம் ரொம்ப எளிமையாக எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த டாப்பிக்லாம் எவ்வளோ கஷ்டமான டாபிக் அப்படிங்கிறதா இருந்தாலுமே அந்த டாப்பிக்கை வந்து எந்த அளவுக்கு எளிமையாக நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு ஓவர் வியூ வந்து நமக்கு நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸ் எடுத்து தான் நாங்கள் படித்தோம். அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸஸ்க்கும் நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறதோட சரி இல்லாமல் நீங்கள் அதை வந்து பிபிடியாக நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்பீங்க. அதில் இருக்கிற டேட்டாஸும் நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு எக்ஸாம்ஸில் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள். ஏன்னா முக்கியமாக வந்து இந்த 1060 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று போட்டிருப்பீங்க. அதாவது கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளால் வந்து சென்னைக்கு போயிலாம் நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிற நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியம் மாணவர்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கே உண்மை. ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் எழுதி நிறைய பேர் வந்து குரூப் 2 வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகுந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து நாங்கள் குரூப் 1 தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கும் வந்து நீங்கள் தொடர்ந்து கிளாஸஸ் போடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா குரூப் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தமிழ் சொசைட்டிக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்சை நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பணி நிச்சயமாக தொடரட்டும். வாழ்த்துக்கள் மிக்க.